வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2021. ஸோ ஜனவரி மந்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா 12th Standard அக்கௌண்டன்சி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு. அவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறது, திரும்பி அவங்க எழுதி முடிச்சுட்டு கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணுறங்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி மெத்தடில் நம்ம 12th அக்கௌண்டன்சி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இது தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். லாங்குவேஜஸ் மட்டும் இல்லை, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு வராது. ஸோ மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே நாமினலான அமௌண்ட்டு. ஸோ ஜான்வரி மந்த்து பார்த்திங்கன்னா 4 Sundays உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஆன்லைன் கிளாஸையும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நாங்கள் சண்டேஸ் தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் வச்சுருக்கோம். ஸோ 100 rupees மட்டும்தான், சரிங்களா? ஸோ நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்ஸ் 4 டெஸ்ட் எழுதுனா 4 கொஷின் பேப்பர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணனீங்க அப்படின்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணி நாங்கள் அதை வீடியோவாக மேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு லிங்க்கை வந்துட்டு சென்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணனா போதும், இந்த டெஸ்ட்டை நீங்களும் எழுதலாம். ஸோ எவ்வளோதான் நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம எழுதி பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நம்ம எக்ஸாமில் போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறத ஒரு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 units மட்டும்தான் ஒவ்வொரு சாப்டர்லேயும். ஐ மீன் அக்கௌண்டன்சியில் 5 chapters, காமர்ஸில் 5, எக்கனாமிக்ஸில் 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 5, அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ்லையும் 5. ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் 5 units மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஜான்வரி 3, சரிங்களா, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணினீங்க, 100 rupees தான் பே பண்ணதுக்கப்புறமா ஜான்வரி 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 9:40 என்ன பண்ணால் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 140 வரையும் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு 140 நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரே ஃபைலாக PDF நீங்கள் மாற்றிட்டு எங்களுக்கு திரும்பி நீங்கள் அந்த இதிலேயே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா எல்லா எக்ஸாமும் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பரையும் இண்டிவிஜுவலாக கரெக்ஷன் பண்ணி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நான் வந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி லாகின் பண்ணணும், நீங்கள் என்ன டெஸ்ட்லாம் நாங்கள் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டேட்டு, அதோட டைம் என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு நான் ஃபைனலாக ஒரு சின்ன வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவங்களையும் வந்துட்டு அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees தான். ஸோ 100 rupeesக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் 4 ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு வேறு எங்கேயுமே சாத்தியமில்ல. இப்போ நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அதுக்கு என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லாகின் கேட்கும், நீங்கள் லாகின் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கீழே ரெஜிஸ்டர் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை மொதல் க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய நேம், நீங்கள் என்ன மீடியம், நீங்கள் என்ன ஸ்கூல், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகினா உங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிரும், சரிங்களா? முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாகின் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வரும். இதில் என்டர் யுவர் இமெயில் ஐடி. ஸோ உங்கள் இமெயில் ஐடி அடிச்சுட்டு திரும்பி நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களே அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் என்ன ஆகணும், இப்போ லாகின் ஆகிரும். ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்ட்டர்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கௌண்டன்சி. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ், அதோடது இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்றைக்கு ஆரம்பிக்குது. இப்போ ஜான்வரி 3 அன்னைக்கு காமர்ஸ்,
ஜான்வரி 10 அன்னைக்கு எக்கனாமிக்ஸ், 17 அன்னைக்கு அக்கௌண்டன்சி, 24 அன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்துட்டு அங்கே கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு பே பண்ணி இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா பேனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் மோட் இருக்கும். பேமெண்ட் மோட் கூகுள் பே பண்ணலாம், நெட் பேங்கிங், ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி அதே லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பி உள்ளே போய் அந்த டேட் அண்ட் அந்த டைம் அன்றைக்கு கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் ஃபைலை எங்களுக்கு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ லிங்காக கொடுத்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் தென் என்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் யாராவது எழுத விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரியே பே பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பே பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிற மாதிரியே ஒரு ஒரிஜினல் குவார்டியர்லி எக்ஸாம் மாதிரியே கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நீங்கள் தயாராகுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ சொன்ன வரையும் உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அட்டன் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி அந்த எக்ஸாமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் வந்துட்டு இந்த தேர்வை எழுதி பயன்பெறட்டும். நன்றி.